இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்கேலிங் அதாவது சிஎன்சி புரோகிராம்ல ஸ்கேலிங் வந்து எப்படி நம்ம பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்கேலிங் அப்படினா என்ன அப்படினா நம்ம வந்து ஏதாவது ஒரு புரோகிராம் எழுதி இருப்போம். அந்த நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி வர்க் பண்ணனும் அப்படினா நாம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ஸ்கேலிங் வந்து நோக்கலாம். அப்ப ஸ்கேலிங் அப்படினா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மெஷினிங் செய்ய உருவாக்கப்பட்ட புரோகிராமை பயன்படுத்தி அதே சேப்பை பெரிதாக்குவதோ அல்லது சிறிதாக்குவதோ ஸ்கேலிங் என்று பெயர். அதாவது இந்த படத்தை பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு படம் இருக்கு. அதுல கீழ உள்ள படம் வந்து ஸ்கேல் வந்து உள்ள வச்சு நம்ம டிரா பண்ணது. அதே பக்கத்துல அந்த பிளேட் பாத்தீங்க அப்படினா அதுல எழுதின புரோகிராமை ஒரு 0.5 க்கு ரிடூஸ் பண்ணி அதாவது நம்ம பாதியா ரிடூஸ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம சிமுலேஷன் செஞ்சது வந்து அந்த பார்ட். அதாவது ஒண்ணுக்கு எழுதினப்பட்ட புரோகிராம் வந்து ஸ்கேல் ரிடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த G51 அதாவது ஸ்கேலிங்க்கு வந்து நம்ம என்ன கோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா G51 ஸ்கேலிங் கால். இதுக்கு என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா G51XYZP. இப்போ XYZ அப்படிங்கிறது என்னென்னா பேஸ் பாயிண்ட். நம்ம எந்த இடத்த வச்சு அந்த ப்ரோக்ராம் ஸ்கேல் ஆகணுமோ அது வந்து அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு XYZ. அது வந்து நீங்கள் என்ன பண்ணால் அப்சல்யூட் கோஆர்டினேட்ல அந்த பாயிண்ட் கொடுக்கணும். XYZ நம்ம கொடுக்கணும். அப்புறம் பி அப்படிங்கிறதுனா ஸ்கேலிங் செய்ய வேண்டிய அளவு. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணணும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் இந்த ஸ்கேல் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷினுடைய ஆப்ரேட்டர் மேனுவலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இந்த பி வேல்யூ வந்து எப்படி கொடுக்குறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் ஸ்கேல் அதாவது அப்படியே நார்மல் ஸ்கேலுக்கு ஒன்றுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். பாதியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் 0.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அதாவது சிஎன்சி மில்லிங் மிஷினுக்கு ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். அந்த அதில் எதுவும் எடிட் பண்ணலை. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இடையில வந்து ஒரு G51 கோட் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் படிக்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அந்த வீடியோக்குள்ள லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா G51X0Y0P வந்து 0.5. அப்போ நீங்கள் வந்து அந்த டூல் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பிறகு அந்த G51 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக G50 கேன்சல் அப்படிங்கிற கோடையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிஎன்சி மிஷினில் வந்து ஒரு லைன் வந்து உங்களுக்கு வந்து பைபாஸ் ஆகணும். அந்த லைன் வந்து எடுத்துக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த லைனுக்கு நல்லா ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கணும். அந்த கான்செப்டையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா G51க்கு முன்னால் ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன். ஏன்னா போடுறதுக்கு முன்னால் எப்படி இருக்கும் போட்ட பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிமுலேஷனில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சிமுலேஷன் பாருங்கள். இப்போ இந்த G51 ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து நான் ஸ்லாஷ் போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ சிமுலேஷன் பாருங்கள். இது வந்து நம்ம ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராம். அதே ப்ரோக்ராம் அப்படியே ஒர்க் ஆகும். ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பழைய வீடியோ வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து நான் அந்த G51 இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நான் எடுத்து விட்டேன். அதில் அந்த லைன் நான் எடுத்து விட்டேன். இப்போ வந்து ஸ்கேலிங் ஒர்க் ஆகும். X0Y0 போட்டாச்சு. பி வந்து 0.5 கொடுக்குறேன். இப்போ சிமுலேஷனை பாருங்கள். அதே ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து பாதியாக ரிடியூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு படிக்கிறது கண்டி தான், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உள்ளது தான். இன்னும் இந்த மாதிரி சில முக்கியமான கோடுக்குள்ள ப்ரோக்ராம் மட்டும் ப்ரோக்ராம் வந்து நான் அப்பப்போ நான் போட்டுட்டு வரேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி.